Hello viewers, welcome to AP Tale Time. Enjum Valkain Artham Niye. Episode number 94 D. Ungalukku inda script pidichirundha like pannunga, comment pannunga, share pannunga. Marakama AP Tale Time channel subscribe pannunga. Videos and ads skip pannama full ah paarenga. Revenue increase pannunga. Aditya Parvathi Kalyana Valkai Aarambam. ஆதி பார்வதி வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்களா? நடக்க விருப்பது என்ன? வாங்க அதை நம்ம எபிசோடில் பார்க்கலாம். ஐஷுவும் ஷியாமும் பார்வை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வராங்க ஆயிஷா. ஆயிஷா டால் இந்த மில்க்னு பாருக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆயிஷா, ஐஷு, அஞ்சலி பாருவை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாருக்கு ஒரே நர்வஸாக இருக்குது. பின்ன இருக்காதா? என்ன தான் அவன் மாமாவை அவள் லவ் பண்ணி க்ளோஸாக இருந்தாலும் அவள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போகும்போது ஷீ ஃபீல்ஸ் நர்வஸ். ஆயிஷா டால் என்னாச்சுடா? பாரு அண்ணி நர்வஸாக இருக்குது. ஆயிஷா ஒன்றும் இல்லை டால், உன் மாமா தானே, போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரு ம் ஓகே அண்ணி. ஆயிஷா பாருவை ரூம்குள்ளே தள்ளி விடுறா. பாரு பாலை டேபிளில் வச்சுட்டு டோர் லாக் பண்ணுறா. பாரு மாமா ஆதிக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. பாரு என்ன மாமாவை காணும்? அப்போ யாரோ வந்து பாருவை தூக்குறாங்க. பாரு ஏய் என்னை விடுடான்னு துள்ளுறா. அந்த பர்சன் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி ஷ் சைலண்ட்டாக இல்லை அவ்வளோதான். பாரு சைலண்ட் ஆகிட்டா. அந்த பர்சன் பாருவை பால்கனியில் இறக்கி விடுறாங்க. ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதால அந்த பர்சனோட ஃபேஸ் நம்ம பாருக்கு தெரியல. பாரு இப்போ அந்த பர்சனை பார்த்து முறைக்கிறா. அப்படி யாருன்னு கேமராவை ஃபோக்கஸ் பண்ணால் அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ ஆதி தான். பாரு மாமா என்ன நீ உன்னோட பாப்பாவை இப்படி பயமுறுத்துற? பாப்பா பாவம் இல்லையா மாமா அப்படின்னு கேட்குறா. பாரு இப்படி பயமுறுத்துனா பாப்பா பயந்துடுவாள்ல, பாப்பா பாவம்ல மாமான்னு குழந்தை போல் சொல்கிறான். ஆதி பாரு கன்னத்தை கிள்ளிகிட்டே பேசுகிறாரு. அச்சோடா தங்கம் இவ்வளோ க்யூட்டாக சொன்னால் மாமா என்ன பண்ணுவேன்னு சொல்லு பாப்போ. பாரு போ அப்படின்னு சொல்லி அவள் உதட்ட சுழித்து ஃபேஸை திருப்பிக்கிறான். ஆதி அச்சோ என் செல்ல பொண்டாட்டிக்கு கோவமா, மாமா அதை சரி பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. பாரு ஏதோ கேட்க வரா. அதுக்குள்ளே ஆதி பாருவை திருப்பி பாருவோட சாரிக்குள்ளே கையை விட்டு அவளை பேக்அப் பண்ணுறாரு. பாரு ஃபுல்லாக ஷாக் ஆகிட்டா. பாரு ஃப்ரீஸ் மூடில் இருக்கா. பாவம் புள்ள இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதுதான் ஷாக். ஆதி பாரு நெக்கில் அவர் லிப் வச்சு வருடுறாரு. பாரு ரியாலிட்டிக்கு வரா. பாரு அவர் பண்ணுறதை பார்த்து ஷாக்கில் இருக்கான். பின்ன அவளுக்கும் ஷைனஸ் இருக்கும்ல, அதான் பாரு ஆதி பண்ணுறதுனால ரொம்ப வெக்கப்படுறா. ஆதி ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு பாரு ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. பாரு பயங்கரமாக வெக்கப்படுறா. பாரு போ மாமா எனக்கு வெக்கமாக இருக்குன்னு வெக்கப்படுறா. ஆதி அச்சோ என் செல்லத்துக்கு வெக்கமா? பாரு ம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஆதி பாருவை லிஃப்ட் பண்ணி பெட்டில் போடுறாரு. பாரு
ஆ மாமா, ஏன் இப்படி போடுற? என்ன மாமா நீ என்னை தொப்புன்னு போட்டுட்ட? பாப்பா பாவம்ல மாமா அப்படின்னு குழந்தை போல கேட்குறா. ஆதி வாலு, சரி சேட்டை பண்ணாமல் படு, ஓகேவா பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. பாரு மாமா, அது வந்து அது மாமா நம்ம லைஃப் அப்படின்னு திக்கி திக்கி பேசுகிறான். ஆதிக்கு புரியுது பாரு என்ன கேட்க வரான்னு. ஆதி, பப்புக்குட்டி இங்கே பாருடா செல்லம், மாமாவை மாமா கிட்ட என்ன தயக்கம் என் செல்லத்துக்கு சொல்லுங்கள். ஆன் என்னோட பொண்டாட்டி கேட்டதுக்கான பதில் நான் சொல்கிறேன் கேளுடா. ஆதி, என் பொண்டாட்டிக்கு 20 வயசுலேயே குழந்தை பெற்றுக்கிறது சரியில்லை. ஆண்ட் என் பொண்டாட்டியோட ஸ்டடீஸும் ஸ்பாயில் ஆகும். என் செல்ல பொண்டாட்டியோட ட்ரீம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம், ஓகேவா பொண்டாட்டி அப்படின்னு ஆதி சொல்கிறாரு. பாரு, ஏம்மாம்மா நீ இவ்வளோ நல்லவனாக இருக்க, சொல்லுமாம்மா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கண் கலங்குறான். உடனே நம்ம ஆதி பதட்டமா, ஏ பாப்பா என்னாச்சு, ஏன் அழுற, அழாத பாப்பா. பாரு மாமா, நான் உனக்கு நல்ல ஒய்ஃபாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல, பட் நீ எனக்கு நல்ல ஹஸ்பண்டாக மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவா அப்பாவா ஃப்ரெண்டா எனக்கு எல்லாமாவும் இருக்க மாமா. என்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற நீ உன்னை பற்றி யோசிக்க மாட்டியா மாமா? உனக்கு நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இல்லையா மாமா அப்படின்னு ஆதிக்கிட்ட கேட்குறான். ஆதி, பாப்பா இங்கே பாருடா, நான் உன்னை காதலிச்சது உன் உடம்பை பார்த்து இல்லை, உன் மனசை பார்த்து மட்டும்தான் பாப்பா குட்டி அப்படின்னு சொல்கிறாரு. பாரு, ஐ எம் ரியலி லக்கி ஃபார் யூ பீயிங் இன் மை லைஃப் மாமா. ஆதி, ஐ எம் லக்கிடா, உன்ன மாதிரி ஒரு தேவதை கிடைக்க ஐ எம் லக்கி பொண்டாட்டி. பாரு, இல்லை உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் தான் லக்கி மாமா. ஆதியோட இந்த டெசிஷனுக்கு பார்வதி ஒத்துப்பாளா மாட்டாளா? எல்லாரும் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஏபி டெல் டைம்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். Thank you. Happy reading.